ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது மிஸ்ஸஸ் வெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். என் பேர் ரகு. நான் வந்து ஒரு காய்கறி கடை தான் வந்து என்னோடய தொழில். நான் எங்கள் அப்பா வந்து காய்கறி கடை தான் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து ஒரு 10வது வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் குடும்ப வறுமை காரணமாக வந்து அப்பாவோட தொழிலே வந்து சரி பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாருமே சொன்னதுனால நான் வந்து 10வதுக்கு மேலே படிக்கலை. இந்த படிப்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடும்பத்துக்காக வந்து அப்பாவோட கடைக்கு போக ஆரம்பித்தேன். காய்கறி கடைகளை வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு போகிறதுக்கு பிடிக்கல. இங்கே நிறைய கடைகள், ஒரு 10-20 கடை இருக்கும். அப்பாவும் வந்து அதில் ஒரு கடை வச்சுருந்தாருங்கிறது எனக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் வந்து அம்மாலாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும், அதனால் வந்து சரி நம்ம போனால் தான் அக்காவுக்கு கல்யாணம் பண்ண முடியும், கொஞ்சம் காசு சேர்க்க முடியும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனாலேயே வந்து அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி நம்ம இந்த வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். முடிவு பண்ணி தான் சரின்னு போனேன். எனக்கு போக பிடிக்கல தான், இங்கே உள்ளவங்களாம் எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை பழகிறதுக்கு எதுக்குமே. இருந்தாலும் அப்பாவுக்காக வேறு வழி இல்லாமல் வந்து நான் இங்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே வந்து அம்மா என்னை வந்து அப்போயிலேருந்தே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அக்காவும் அப்படி தான். அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் எனக்கு ஒத்தே வராது. ஏன்னா அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே தான் இருப்பார். அதே மாதிரி என் தங்கச்சியும் அப்படியே தான். அப்பாவுக்கு அப்படியே வந்து என்ன சொல்கிறாரோ அதை வந்து அப்படியே அவள் கேட்பா. என்னை திட்டினார்னா அதுக்கும் திட்டுவாள். அப்பா சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேங்கிற, உன்னோட படிக்கிற பசங்களையெல்லாம் பாரு, அவனுங்களாம் எப்படி சொன்னத்தை கேட்டு நடந்துக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அப்பாவை ஏற்றி விடுற மாதிரி பேசுவாள். அதனால் எனக்கும் அவளுக்குமே செட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஏட்டிக்கு பூட்டி மாதிரி தான் இருக்கும் வீட்லேயே. ஆனால் அக்கா வந்து அம்மா மாதிரி என்னை வந்து எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், தெரியாமல் காசு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவான். அக்கா வந்து ஒரு டைலர் கடையில் வந்து சும்மா துணி தைச்சி கொடுக்கறது மாதிரி ஒரு 4-5 பேர் இங்கே வேலை பார்த்தாங்க. அதில் வேலை பார்த்தா அவளுக்கு வந்து நாள் சம்பளம் அப்படி தான் இருக்கும். சிலப்போ வாரத்துக்கும் கொடுப்பாங்க. அப்படி தான் அக்கா போயிட்டு இருந்ததுனால எனக்கும் வந்து கவலையாக இருந்துச்சு. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசில் அக்கா வந்து இன்னும் வேலைக்கு போயிட்டுருக்கா. அதனால் நம்மளும் வந்து வேலைக்கு போய் கொஞ்சம் அவளுக்கு உதவியாக இருப்போம், அவள் நமக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கே தோணுச்சு. அதனால தான் வந்து ஒரு வருஷம் வீட்லேயே தான் இருந்தேன். இருந்தாலும் அப்பா வந்து சொல்கிறத காட்டியும் வந்து எனக்கே மனசுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த பாதையை சரியே சரியாக தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு போனப்போ பிடிக்கலனாலும் அப்பாவுக்கு வந்து பக்கத்து கடைக்காரங்கள்லாம் அவங்க வந்து அவங்க பசங்கள்லாம் வந்து உதவி பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கும் வந்துமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்பா இத்தனை நாளாக வந்து இந்த இதில் வேலை பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளை இவ்வளோ மூட்டை தூக்கி அந்த காய்கறி இதெல்லாம் இது பண்ணி தான் நம்மளை வந்து காப்பாற்றிருக்காங்கங்கிறப்போ என்றைக்குமே அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்ல மாட்டார். நீ வந்து கொஞ்சம் திறமையாக இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்வார். எல்லா அப்பாக்களுமே வந்து தன் மகன்கள் வந்து தன்னை காட்டியும் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறது வந்து அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வெறுப்பாக இருக்கலாம். என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்களே, நம்மளை இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அவங்களோட சூழ்நிலையை போயிட்டு நம்மளால் ஒரு நாள் 2 நாள் கூட அந்த வேலையை பார்க்க முடியாது. அப்போ போனால் தான் தெரியும் நம்ம அப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர்கிட்ட போய் நமக்காக நின்றுருக்காங்கங்கிறது சில சூழ்நிலையில் எனக்கே தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அந்த ஒரு 2 மாதம் வந்து அப்பாவோட கடையில் வேலை பார்த்தப்போ எனக்கு பிடிக்கலைன்னாலும் அப்பா படுற கஷ்டத்தை பார்த்து அப்போ தான் எனக்கு அப்பா மேலே ஒரு மரியாதையே வந்துச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் அப்பாவை திட்டிகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு அந்த சூழ்நிலையில் வந்து அப்பா நமக்காக எவ்வளோ வந்து தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ தான் தோணுச்சு. அம்மாக்கிட்டேயும் வந்து நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். நம்ம இத்தனை நாளாக வந்து அப்பாவை நான் திட்டிகிட்டே இருப்பேம்மா, ஆனால் அதெல்லாம் தப்புமா, அவர் வந்து நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, எவ்வளோ பேர்கிட்ட வந்து திட்டு வாங்கிலாம் என் கடை போட்டிருக்காரு தெரியுமா, நம்ம வந்து ஈஸியாக அவரை வந்து திட்டிடுறோம் பண்ணிடுறோம், ஆனால் வந்து அவர் நமக்காக எவ்வளோ பண்ணுறாருமா, இப்போ அவர் இடத்துல போய் பார்த்தோன்னு தாம்மா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு தெரியும்டா அது, ஏன்னா அவர் கூட இருந்து நீங்கள்லாம் பிறக்கிற காலத்தில் அவர் கூட இருந்து நான் அந்த வேலையை பார்த்தவ தான். இப்போ வந்து உங்களை எல்லாம் வளர்க்குறதுனால வந்து கடைக்கு போக முடியல, அதனால வந்து நான் இங்கேருந்து இருக்கிறேன். எனக்கு அவர் படுற கஷ்டம் எல்லாமே அங்கே என்னென்ன நடக்குதுன்னு டெய்லியும் வந்து சொல்வார். நீங்கள் கூட நினச்சிக்கிங்க, என்னடா
நம்ம இவ்வளோ தான் அப்பாவை திட்டுறோம், ஆனால் அம்மா வந்து அவரை திட்ட மாட்டேங்கிறாளே பண்ண மாட்டேங்கிறாளேன்னு நினைப்பீங்க. ஆனால் அவரோட ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம அப்பாவுக்கு இந்த கடையில் உதவி பண்ணி இன்னுமே வந்து இந்த கடையை கொஞ்சம் பெருசாக்கணும், அவருக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஏன்டா தான் கடைக்கு போகிறோன்னு இருந்துச்சு. போன புதுசில் எனக்கு வெறுப்பாக இருந்தாலும் அவர் படுற கஷ்டங்களெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப வந்து அவரை பார்த்தோடையும் ஒரு மரியாதை தான் வந்துருச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை வந்து நான் அழைச்சிட்டு போகிறது, அவர் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்க ஆரம்பித்தேன். அந்த தொழிலில் இன்னும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் வந்து நான் வந்து உதவி கேட்டேன். இன்னும் நிறைய காய்கறிகள் வாங்கி கொஞ்சம் கடையை நம்ம இது பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்படி செஞ்சால் மட்டும்தான் வந்து அக்காவுக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கும் சரி, ஒரு தங்கையோட ஒரு கல்யாணத்துக்கும் சரி, ஒரு வீடு கட்டுறதுக்கும் சரி, நாங்கள் இருந்த வீடு ஒரு சீட்டு வீடு தான், அதில் இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் ஒரு நல்ல வீடு கட்டணும்னா கண்டிப்பாக வந்து அந்த கடையிலேருந்து இருந்தால் கட்ட முடியாது. கொஞ்சம் அந்த கடையை விரிவுபடுத்தி நம்ம இன்னும் வந்து காய்கறி எடுத்துகிட்டு போய் வெளியில் கொடுக்கறது அந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு வந்து எங்கள் கிட்ட சைக்கிள் தான் இருந்துச்சு, ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அதில் பின்னாடி ஒரு ரெண்டு மூணு இதை வச்சு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் சீக்கிரமாக. ஒரு அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் வந்து எங்கள் ஏரியாவில் ரொம்ப வந்து என்னோடய பழக்கமான ஒரு அண்ணன். அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவர் என்ன சொன்னார்னா, வேணால் பழைய விலையில் ஏதாச்சும் நான் பைக் வேணால் வாங்கி தரேன்டா, அந்த மாதிரி பைக்கு நீ வேணா ஓட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சும்மா விளையாட்டுங்க கேட்குறாரு, இல்லைன்னா என்கிட்ட பழைய பைக் வாங்க கூட இப்போ காசு இல்லை, இப்போ தான் அப்பா கடையில் சேர்ந்துருக்கேன். அவர்கிட்ட நான் போய் பைக்குன்னு கேட்டேன்னா அவர் வந்து என்னை திட்டுவாருன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீ ஒன்றும் பணம்லாம் கொடுக்க வேணாண்டா, நீ வந்து மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் வர்ற லாபத்தில் உனக்கு அந்த வண்டிக்குள்ள பணத்தை ஒரு 4-5 மாதத்தில் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனார். அங்கே நிறைய பைக் வந்து இருந்துச்சு, அவருக்கு தெரிஞ்சதுங்கிறதுனால அந்த பைக்கை வந்து அவர் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து வாங்கி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்ல, நம்ம பையன் வந்து ஏதோ முயற்சியில் வந்து ஏதோ ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே தோணாலும் என்கிட்ட வந்து டைரெக்டாக அவர் வந்து சொல்லலை. பரவாயில்லடா நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஆனால் அம்மாக்கிட்ட வந்து என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த வர பகுதியில் உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தால் முக்கியமாக லைக் போட்டிருங்க.